ஓம் நமோ வெங்கடேஷாய. மே மாதத்துக்கு உண்டான வர்ச்சுவல் ஆன்லைன் பார்ட்டிசிபேஷன் சேவா டிக்கெட் ப்ளஸ் தர்ஷன் டிக்கெட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது எப்படி புது புக்கிங் போர்ட்டலில் புக் பண்ணுறதுங்கிறது பற்றின இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். இந்த டிக்கெட் வர்ச்சுவல் மட்டும் நம்ம புக் பண்ணுறதா இருந்தால் போர்ட்டலில் புக் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். கூகுளில் திருப்பதி பாலாஜி டாட் ஏபி டாட் ஜிஓவி டாட் ஐஎன் இதை டைப் பண்ணி என்ட்ரு பண்ணால் இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் மொபைல் நம்பர் கொடுத்து கீழே கேட் ஓடிபி கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைலுக்கு ஓடிபி வரும், அதை என்ட்ரு பண்ணி லாகின் செய்துக்கோங்க. லாகின் ஆனோன்னே மோ சர்வீசஸில் வர்ச்சுவல் சேவா கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம மொபைல் நம்பர் கொடுத்து லாகின் பண்ணி எகெயின் நம்ம இமெயில் ஐடி பாஸை கொடுத்து லாகின் பண்ணிக்கணும். வர்ச்சுவல் கியூ வெயிட்டிங் டைம் காமிக்குது. சேவா டிக்கெட் நம்ம புக் பண்ணிட்டு தர்சன டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு 6 மாதம் டைம் கொடுக்குறாங்க. அந்த 6 மாதத்துக்குள்ளார நம்ம எப்போ வேணாலும் இந்த தர்சன டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். ஒரு மொபைல் நம்பர்லேருந்து லாகின் பண்ணி, ஒரு இமெயில் ஐடியிலேருந்து லாகின் பண்ணி ஒரு தடவை பேமெண்ட்லாம் முடிச்சுட்டு, இப்போ கல்யாண சம்னால் ஒரு டிக்கெட் போட்டுட்டு ரெண்டு பேர் போகலாம், ஒரு டிக்கெட் போட்டுட்டு பேமெண்ட் முடிச்சுட்டு மறுபடியும் அதே லாகின்லேயே நீங்கள் இன்னொரு டிக்கெட் கூட போட்டுக்கலாம். அடுத்தடுத்து நமக்கு எத்தனை டிக்கெட் தேவையோ போட்டுக்கலாம். எந்த டிக்கெட் புக் பண்ணாலும் நம்ம தர்சன ரூம் புக் பண்ணிக்கலாம். இந்த டிக்கெட் புக் பண்ணாலும் சரி, எந்த டிக்கெட் புக் பண்ணாலும் சரி ரூம் புக் பண்ணிக்கலாம். சேவா நம்ம டிவிலேயோ யூடியூப் சேனல்லையோ பார்த்துக்கணும். எஸ்பிபிசியில் ஆப்ஷனல் தான், அது நம்ம விருப்பம் தான். முன்னோர்பு தரிசனம் வழியாக மூலவர் தரிசனம் பார்க்குறதுக்கு அலோ பண்ணுவாங்க. டேட் ஸ்லாட்டோடு நம்ம புக் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு சேவா புக் பண்ணிட்டதுக்கப்புறம் பாப்பப் வரும், அதுக்கப்புறம் தரிசன டிக்கெட் தேவைப்பட்டால் அந்த மாதத்துக்கு அப்போயே புக் பண்ணிக்கலாம். இன்கேஸ் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் அடுத்தடுத்த மாதத்துக்கு 6 மாதத்துக்குள்ளார எப்போ வேணாலும் டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரியிலேருந்து போய் புக் பண்ணிக்கலாம். வெர்ச்சுவல் கியூ வெயிட்டிங் டைம் போயிட்டுருக்கிறப்ப ரெஃப்ரெஷ் பண்ணாதீங்க. என் பேக் வந்துட்டு மறுபடியும் போனீங்கன்னா கம்மி வெர்ச்சுவல் கியூ வெயிட்டிங் டைம் காமிக்கும், அதாவது வேறு வேறு காமிக்கும், அதில் நம்ம கம்மி டைம் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இமெயில் ஐடி பாஸை கொடுத்து லாகின் பண்ணிக்கணும், அதாவது ஃபஸ்ட்டு மொபைல் நம்பர் லாகின் பண்ணி அடுத்து இமெயில் ஐடி பாஸை கொடுத்து லாகின் பண்ணிக்கணும். சர்வீசஸ் கிளிக் பண்ணிங்கன்னா ஆன்லைன் சேவாவில் ஸ்ரீவாரி டெம்பிள் செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ ஸ்ரீவாரி டெம்பிள் கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணி கண்டினியூ கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் தர்ஷன் டிக்கெட் மட்டும் பார்க்கணும், அவைலபிலிட்டி இருக்கா இல்லையா அப்படின்னா ஜஸ்ட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணி கிளிக் ஹியர் ஃபார் தர்ஷன் டிக்கெட் அவைலபிலிட்டி பார்த்தீங்கன்னா நம்ம அப்படி கூட தெரிஞ்சுக்கலாம். ஓப்பன் பண்ணியிருக்காங்க, இப்போது டிக்கெட்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஜூனுக்கு இன்றைக்கி மத்தியானம் 3 மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க. அதுக்குண்டான சேவா டிக்கெட் நம்ம இப்போ கூட புக் பண்ணிக்கலாம். இப்போ புக் பண்ணிவிட்டு ஜூனுக்கு இன்கேஸ் நீங்கள் மேலே ட்ரை பண்ணி கிடைக்கலனா ஜூனுக்கு மத்தியானம் 3 மணிக்கு தர்ஷன் டிக்கெட் மட்டும் புக் பண்ணிக்கலாம். ஸோ டிக்கெட்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஆ, ஒரு டிக்கெட் போடுறேன். ஃபஸ்ட்டு சேவா டிக்கெட் புக் பண்ணிக்கணும். நான் ஊஞ்சல் சேவா போடுறேன். நீங்கள் கல்யாணோத்சவம் புக் பண்ணிட்டீங்கன்னா ப்ளவுஸ் பீட் உத்தரியம் கிடைக்கும். ரெண்டு பேருக்கு போகிறதா இருந்தால் நான் ஒரு டிக்கெட் தான் புக் பண்ண போகிறேன். அடுத்த அமௌண்ட் செலக்ட் பண்ணிக்கணும். கண்டினியூ கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். எனக்கு ஒரு டிக்கெட் போதும். இதில் உங்கள் நேம், ஏஜ், ஜெண்டர் போடணும். ஆதார் ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க, ஆனால் ஒரு தடவை நம்ம ஆதாரில் புக் பண்ணிவிட்டு மறுபடியும் ஆதார்லேயே புக் பண்ணிக்கலாம். 7 டேஸ் கேப்பில் புக் ஆகிட்டே இருக்கும் அது. ஆக்சுவலாக 7 டேஸ் கம்மியாக கூட புக் ஆகிருக்கு, அடுத்தடுத்த நாளைக்கே நம்ம புக் பண்ணிக்கிறப்போ. ஸோ ஆதார் நம்பர் கொடுத்து அடுத்தது உங்களோட கோத்திரம் கேட்கும். உங்களுக்கு கோத்திரம் இருந்தால் உங்களோட கோத்திரம் போடுங்க, இல்லைனா சிவ கோத்திரம் போட்டுட்டு உங்களோட மொபைல் நம்பர் கேட்கும், இமெயில் ஐடி கேட்கும், அதை டைப் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்தீங்கன்னா கேட்வே கேட்குது. ஃபெடரல் பேங்க்காக ஹெச்டிஎஃப்சின்னு சொல்லிட்டு எது வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம், பேமெண்ட்டுக்கு தான் அது போகும். ஸோ கிரெடிட் கார்டு ஆப்ஷன் இருக்குது, நெட் பேங்கிங் ஆப்ஷன் இருக்குது. உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ நீங்கள் அது புக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் பே பண்ணிட்ட பிறகு இந்த மாதிரி கேட்கும், டு யூ வாண்ட் டு அவைல் ஸ்ரீவாரி தர்ஷன் நவுன்னு சொல்லிட்டு. ஸோ நான் இப்போ எஸ் கொடுத்துக்குறேன். மேலே நான் 15ஆம் தேதி புக் பண்ணுறேன். ஸ்லாட் செலக்ட் பண்ணிவிட்டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அக்செப்ட் கொடுத்தீங்கன்னா கீழே கண்டினியூ கொடுக்கணும். நீங்கள் புக்னா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டிக்கெட் சக்ஸஸ்ஃபுல் வந்துடும், இல்லைனா நீங்கள் இந்த டிக்கெட்டை 6 மாதத்துக்குள்ளார
எப்போ வேணாலும் டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரியில் போய் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். முன்னூறுபா தரிசனம் மாதிரியே தான், அதே என்ட்ரி பாயிண்ட்டில் போய் ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம சுவாமி தரிசனம் பார்த்துட்டு வந்துடலாம். கல்யாணோத்சவம் நீங்கள் புக் பண்ணிக்கிட்டிங்கன்னா, ரெண்டு டிக்கெட்டாக போடுறீங்கன்னா கல்யாணோத்சவம் புக் பண்ணிக்கோங்க. ப்ளவுஸ் பீட் உத்தரியம் கிடைக்கும் லட்டுவோடு சேர்த்து. மற்ற டிக்கெட்ஸுக்கெல்லாம் ஒரு டிக்கெட்டுக்கு ஒரு 50 ரூபா லட்டு கிடைக்கும். நீங்கள் இந்த டிக்கெட்லாம் புக் பண்ணுறப்போ செக் பண்ணிக்கோங்க. திருப்பதி பாலாஜி .ap.gov.inல் பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு, ORGங்கிறது ஃபேக் வெப்சைட், inல் தான் பண்ணணும், திருப்பதி பாலாஜி .ap.gov.in. ஸோ டிக்கெட் புக் பண்ணிக்கோங்க. நாளைக்கு காலையில் 10 மணிக்கு 300 ரூபா தரிசன டிக்கெட் மே மாதத்துக்கும் ஜூன் மாதத்துக்கும் ஓப்பன் ஆகுது. புக்கிங் பற்றின இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். ஸ்லாட் ரிசர்வேஷன் நாளை காலைக்குரிய டோக்கன் கொடுத்துட்ருக்காங்க. ஏர்லி மார்னிங் ஸ்லாட். டிடிடியிலேருந்து வேறு ஏதாவது அப்டேட்ஸ் வந்தால் ஷேர் பண்ணுறேன். சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் நான் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தரிசனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மற்ற பக்தர்களுக்கும் இந்த டிக்கெட் எப்படி புக் பண்ணுறதுங்கிறது பற்றின இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வர்ச்சுவல் ஆன்லைன் சேவா பெஸ்ட்டு, நீங்கள் போர்ட்டலில் புக் பண்ணிக்கோங்க. ஆப்பை விட உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். தேங்க்யூ.